தன் அனுபவங்களை மட்டுமே உங்களிடம் வந்து அழகாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்க வந்து இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு வந்து உங்களோட உறவுகளும் உங்கள் பெற்றோரும் உங்கள் கணவர்களும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தார்கள் என்றால் அதுக்கு வந்து மாலை வணக்கம். உங்களெல்லாம் பார்த்தது மிகப்பெரிய சந்தோஷம். மேலே வீட்டிற்கு அனைவருக்கும் உலகம் வணக்கம். உங்கள் போன்ற சாதனை பெண்கள் முன்னால் வந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தம்பை மரபுடி ஆகிய பகுதிகள் வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் இருக்கு. அந்த பாறை ஓவியங்கள்ல ஆதிரைகளை வளர்த்த பெண்கள், ஆதிரைகளை காப்பாற்றிய பெண்கள், கணவனுக்காகவும் சகோதரனுக்காகவும் போரிட்ட பெண்கள், தன் குடும்பத்தையும் தன் ஆதிரைகளையும் ஏதோ ஒரு வெற்றி இல்லாத மாதிரி தான் பார்க்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்த கஷ்டங்கள், சகிப்புத்தன்மை, மற்றும் வந்து போராடும் குணம், இதையெல்லாம் கடவுள்கள் போத்து இருவர் குறும்பர் பணியர் காத்தநாயகன் இந்த 6 பழங்குடி மக்களுக்கும் தனக்கென தனி கலை பண்பாடு பாரம்பரியம் என்று ஒவ்வொருத்தருக்கும் தனி அடையாளத்துடன் வாழ்ந்து இந்த பழம்பி மக்களை வந்து பார்க்கறதுக்கும் நீங்க வந்ததுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த இயற்கைனா இயற்கை, கடவுள்னா கடவுள், மரங்களோடு பேசும் மாமனிதர்களை இந்த மரம் சந்தித்து இருக்கிறது. நீங்க வாய்ப்பு இருந்தா அம்மா வந்து இந்த மரங்களோடு பேசும் மாமனிதர்களையும் மரங்களையும் ஆறுகளையும் அருவிகளையும் தன் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி வச்சிருக்காங்க. தூரம் நீங்க வந்து கண்டுக்கவே முடியாது. இந்த மலைக்கு நீங்க வந்தது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். இந்த 2 நாட்கள் நீங்க இருக்கிறீங்க. இந்த மலை சார்ந்த விஷயங்களையும் மலை சார்ந்த மக்களை பற்றியுமே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து நிறைய பயணப்பட்டிருக்கேன். ஒரு 15 வருஷமா பயணப்படுறேன். அப்போ பார்க்கும்போது இங்கே இருக்கிற மலையும் மலை சார்ந்த மக்களும் அவர்களுக்குள்ள அன்பும் வந்து என்ன அதிகமாக கலந்துச்சு. அதை தாண்டி அவர்கள் பயன்படுத்தப்படும் கல்விகள், பாடல்கள், தொல்கதைகள் எல்லாமே நம் வாழ்வில் சுற்றி அதுக்குள்ள வந்து தேன் மிளகு, தேன் பூச்சியோட மிளகு எடுத்து வச்சு 3ஆம் தலைமுறை பெண்களுக்கு அழிவின் விளிம்பில் உள்ள தாவர விதைகளை வந்து பரிசாக கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பெண் குழந்தை பெற்றாக்கா சொத்து சேர்த்து வைக்கலாம், பணம் சேர்க்கலாம், எல்லாருமே வேணும். ஆனா இங்க இருக்க ஒரு பழமை மக்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு 3ஆம் தலைமுறை பெண் குழந்தைக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசு என்னன்னா அழிவின் விளிம்பில் உள்ள தாவர விதைகள், அந்த விதைகள் அன்பையும் பெரியவர்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா கருதேன். வாழ்நாள் முழுசும் ஒரு தாவரத்தை தலையில சூழ்ந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த தாவரத்தால வந்து நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கு. இந்த மண்ணில் வந்து இருக்கிற மனிதர்கள் எல்லாத்துக்குமே கெட்ட எண்ணங்கள் இல்லை. யாரையும் அன்பா பார்ப்பாங்க, அன்பான மக்கள். அப்போ கூத்தல் பழனி மக்கள் எனக்கு வந்து ஆய கலைகளும் எனக்கு இன்ப வேலை, கச்சி வேலை, வெள்ளி வேலை, நீதி மண்பான செயல், இந்த அனைத்துமே வந்து எனக்கு துணி மட்டுமே இன்டஸ்ட்ரி It is a great pleasure in welcoming Mr. Sanjay here today with us, a TEDx speaker. Actually, our written and our face now, we are Malia Aitaka. So, we are happy to have Anu with us and Mr. Mali Maran. Malia brought him in Panikkala. So, in the 2 days back now, I could get to him and he also obliged to come here today. இது வந்து பெரிய 100 கிலோ இருக்கும் வெண்ணெய். இந்த இளைஞர் வந்து இந்த கல்லை தூக்கு நான் மட்டுமே திருமணத்துக்கு வந்து தயாரா இருக்காரு. இந்த கல் தூக்கு முறை இன்ன வரைக்கும் வளர்ந்து இருக்கு. இது வந்து கோத்த பழமுடி மக்கள். இவங்க வந்து 7 கிராமங்கள்ல வசிக்கிறாங்க. இவங்க வாழும் இடங்கள் வந்து கோக்காலுன்ற அழைக்கப்படுது. 500 அம்மனூர் என்ற ஒரு குலதெய்வ திருவிழா இருக்காங்க. மண்ணை எடுத்து வர ஒரு பண்டிகை. இந்த படம் எப்படி